யோகி பாபு என்று அழைக்கப்படும் பாபு. இவர் 1985 ஆண்டு ஜூலை மாதம் 22ஆம் தேதி தமிழ்நாட்டில் ஆரணியில் பிறந்தார். ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள ஜேஜே ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தனது பள்ளிப்படிப்பை முடித்தார். இவருடைய தந்தை பெயர் ஸ்ரீனிவாசன் பாபு. இந்தியன் ஆர்மியில் வேலை பார்த்தவர். இதனால் இவரும் இராணுவத்தில் சேர்வதாக இருந்தது. ஆனால் விதி இவரை தொலைக்காட்சி தொடர்களுக்கு அழைத்து வந்தது. இவர் டைரக்டர் சித்தார் சிவசாமி கண்ணில் பட விஜய் டிவியின் லுல்லு சபா காமெடி தொடரில் நடித்தார். மேலும் மை நேம் இஸ் மங்கம்மா என்ற தொடரிலும் நடித்தார். சில காலம் கடந்து சென்ற பிறகு 2009ஆம் ஆண்டு இயக்குனர் அமீரின் யோகி என்ற படத்தின் மூலம் சினிமாவில் காலடி எடுத்து வைத்தார். யோகி என்ற படத்தில் நடித்ததாலே யோகி பாபு என்ற அடைமொழிக்கு சொந்தக்காரரானார். அதன் பிறகு அவரது வளர்ச்சியில் முன்னேற்றம் ஏற்பட்டது. 2009ஆம் ஆண்டு முதல் 2014ஆம் ஆண்டு வரை 2 முதல் 4 படங்களில் மட்டுமே நடித்து வந்த யோகி பாபு 2015ஆம் ஆண்டு முதல் வருடத்திற்கு சராசரியாக 15 முதல் 20 படங்கள் வரை நடித்து புகழின் உச்சிக்கே சென்றார். தமிழில் அனைத்து முன்னணி கதாநாயகர்களுடனும் சேர்ந்து நடித்துவிட்டார். ஹிந்தி பட உலக சூப்பர் ஸ்டார் ஷாருக் கானினுடனும் சென்னை எக்ஸ்பிரஸ் என்ற படத்திலும் நடித்துவிட்டார். சினிமாவில் வடிவேலு, விவேக், சந்தானம், சூரி, கஞ்சா கருப்பு போன்ற காமெடி நடிகர்களின் இடம் காலியாக இருந்ததால் அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி முன்னேறினார். கோலமாவு கோகிலா என்ற படத்தில் நடிகைகளிலேயே அதிக சம்பளமாக 5 கோடி வாங்கும் நயன்தாராவிற்கு இணையாகவும் நடித்துவிட்டார் யோகி பாபு. அந்த படத்தில் இவரை மையமாக வைத்துதான் மொத்த படமும் அமைந்திருந்தது குறிப்பிடத்தக்கது. ஆரம்பத்தில் சம்பளமாக 1 நாளைக்கு 2 லட்சம் என்று வாங்கி வந்த யோகி பாபு அதன் பிறகு 1 நாளைக்கு 3 லட்சம் என்று தனது சம்பளத்தை உயர்த்தினார். ஒரு படத்திற்கு குறைந்தது 10 முதல் 20 நாட்கள் வரை இவரது கால் சீட் இருக்கும். இதனால் யோகி பாபு தற்போது தனது சம்பளத்தை 80 லட்சமாக உயர்த்திவிட்டார். இவரது மார்க்கெட் அசுர வளர்ச்சியில் செல்வதால் தயாரிப்பாளர்கள் இவர் கேட்கும் சம்பளத்தை கொடுக்க தயாராக உள்ளனர். தற்போது இவர் விஜய் நடிக்கும் தளபதி 63 என்ற படத்திலும் ஹீரோவாக ஒரு படத்திலும் நடிக்கிறார் என்பது கூடுதல் தகவல்.